அனைவருக்கும் வணக்கம். நாம் போகமாமுனிவர் அருளி செய்த சத்தகாண்டத்திலே 7ஆம் காண்டத்திலே அமைந்த பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். யோக சாதன பயிற்சியிலே குருமார்களுடைய வார்த்தையை மதிக்க வேண்டும். அதன் மூலமாக மட்டுமே இந்த பிறவி பெருங்கடலை நீந்தி கடக்க முடியும் என்று புலிப்பாணி சித்தருக்கு போகமாமுனிவர் சொல்லியிருந்த கருத்துக்களை கடந்த பதிவிலே பார்த்தோம். தொடர்ந்து ஞான சாதனத்திலே வெற்றி பெறுவதற்கு என்னையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை போகமாமுனிவருடைய வார்த்தைகளாலேயே இப்போது தொடர்ந்து பார்க்கலாம். நிற்கையிலே சோதிமயம் தன்னில் தோற்றும், நீதியுள்ள பாடுதுறை வழிதான் காட்டும், அற்பம் என்று நினையாதே அடிவணங்கி அம்பரத்தின் மேலிருந்து அறிவாய் உண்ணி, சொற்பமதாய் வாசியதை கீழ் நோக்காமல் சோராமல் மனம் தளர்ந்து சூட்சம் ஏகி, உற்பனமாய் உமிழ்நீரை வளலியாக்கி உத்தமனை நாள்தோறும் அமிர்தம் உண்ணே. என் மகனே புலிப்பாணி, நான் சொல்லியிருந்த ஞான கருத்துக்களை இப்போது நீ புரிந்திருப்பாய் என்று கருதுகிறேன். அது மட்டுமல்ல, யோக சாதன பயிற்சியின் போது எச்சரிக்கையாக சில விடயங்களை கடைபிடிக்க வேண்டும். அது என்ன என்று கேட்டால், சுழுமணி மையத்தை கடந்து உன்னுடைய மனத்தை நீ செலுத்தும் போது அங்கே உனக்கு சோதி என்பது தோன்ற ஆரம்பிக்கும். அந்த சோதி என்பது முடிவானது அல்ல, அங்கேயே நீ நின்று விடாதே. அதை தாண்டியும் நீ செல்ல வேண்டிய பாதை இருக்கிறது. அந்த ஜோதியின் வெளிச்சத்தை பற்றி பிடித்தவனாக தொடர்ந்து உள்ளே நோக்கி நீ பயணப்பட்டு கொண்டே இரு. அப்படி பயணப்பட்டு கொண்டிருக்கும் போது ஏதோ இந்த வெளிச்சத்தை பார்த்து விட்டோம், இவ்வளவுதான் யோக சாதனத்திலே நாம் அடைய வேண்டிய நிலை என்று கருதி விடாதே. அற்பமாக நினைத்து விடாதே. யோக சாதன பயிற்சியின் தூரம் இன்னும் அதிகமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள். முறையாக அடிவணங்கி, அதாவது சுழுமணி மையத்தை வணங்கி, மூலாதாரம் சுவாதிஷ்டான் என்பதை கடந்து அடுத்தடுத்த நிலைகளை நோக்கி நீ மனத்தின் உறுதியால் பயணிக்க வேண்டும். இந்த பயணம் எளிதானது அல்ல. அம்பரம் என்று அழைக்கப்படக்கூடிய பரவழியின் மேலே இருந்து உனக்கு அடுத்தடுத்து பயணிக்க வேண்டிய விடயங்களை பற்றியதான குறிப்புகள் வந்தபடியாகவே இருக்கும். சுழுமணி மையத்தை கடக்கும் வரையிலும் உனக்கு நூல்கள் வாயிலாக சித்தர்கள் சத்குருமார்கள் சொல்லிக் கொடுத்த பயணிப்பதற்கு உதவியாக இருக்கும். ஆனால் அதன் பிறகு பராபரமாகிய ஆகாய வழியினுடைய அந்த ஆற்றலிலே இருந்து அடுத்தடுத்த கட்டளைகள் உனக்கு வர ஆரம்பிக்கும். அதை நீ உன்னுடைய அறிவை கொண்டு அறிய வேண்டும். அது மட்டுமல்ல, இதை அடைவதற்கு வாசி என்பது சரியாக மேல் நோக்கி பயணிக்க வேண்டும். வாசி பயிற்சியின் போது அண்ணாக்கு பாதை வழியாக செலுத்தக்கூடிய வாசி காற்றை மிகவும் கவனமாகவும் நிதானமாகவும் இயற்றி பழக வேண்டும். சுழுமணி மையத்தை கடந்து மெல்ல மெல்ல சிரத்திற்குள்ளே பயணிக்கும்படியாக மெதுவாக ஊத வேண்டும். சிலர் ஆர்வக்கோளாறு காரணமாக வேகமாக ஊதிவிடுவார்கள். அப்போது அண்ணாக்கு பாதை வழியாக மேல் நோக்கி சென்ற ஜீவசக்தியாகிய வாயு காற்று என்பது வேகமாக பின்புறம் இறங்கி முதுகுத்தண்டு வழியாக கீழே இறங்கி சென்று விடுவதற்கு வாய்ப்பிருக்கிறது. மிகவும் எச்சரிக்கையாக இந்த பயிற்சியை செய்ய வேண்டும். நாடிப்பிழை என்பது இப்படித்தான் ஏற்படுகிறது. மிக மிக கவனமாக வாசியை கீழ் நோக்க விடாமல், அதாவது அண்ணாக்கு வழியாக மேலே ஏறிய வாசி என்பது முதுகுத்தண்டு வழியாக கீழே இறங்கி விடாமல் எச்சரிக்கையாக அதை நடத்த பழக வேண்டும். இந்த பயிற்சியை செய்யும் போது வளலை என்று அழைக்கப்படக்கூடிய சுழுமணி மையத்தை அடைத்திருக்கக்கூடிய யமன் கோழை என்கிற கசப்பான நீர் என்பது இறங்கி வரும். அந்த நீரை தொடர்ச்சியாக யோக பயிற்சியின் மூலமாக இறக்கிவிட்டால் அதன் பிறகு அதன் தொடர்ச்சியாக இனிப்பான அமிர்தம் என்பது இறங்கி வரும். இனிப்பு வருவதற்கு முன்பு முதலிலே கசப்புத்தான் வரும். புராண கதைகளிலே நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். திருப்பார்கடலை தேவர்களும் அசுரர்களும் இணைந்து கடைந்தார்கள். அப்போது முதலிலே ஆழகாலவிடம் வெளிப்பட்டது. ஆழகாலவிடத்தை எடுத்து உண்டு தேவர்களையும் அசுரர்களையும் எம்பெருமான் ஈசன் காப்பாற்றிவிட்டார். அதன் பிறகு அமிர்தம் வந்தது என்பதாக கதை சொல்லப்பட்டது. இது சிரத்திற்குள்ளே வாசி பயிற்சி செய்யும் போது நிகழக்கூடிய அனுபவத்தை சொல்வதற்காக சொல்லப்பட்ட ஒரு புனைக்கதை. வாசி பயிற்சியின் போது முதலாவதாக சிரத்திலே இருந்து கசப்பான திரவம் இறங்கி வரும். அந்த கசப்பான திரவத்தை அருந்திய போது உடலிலே பல வகையான வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத துன்பங்கள் ஏற்படும். அதன் பிறகு மெல்ல மெல்ல அமிர்தம் என்பது இறங்க இறங்க இந்த துன்பங்கள் மெல்ல மெல்ல தணிய ஆரம்பிக்கும். வாசியினால் உருவாகிய துன்பம் வாசியினால் மட்டுமே தீரும், வைத்தியத்தால் தீராது என்பதை புரிந்திருக்க வேண்டும். இதன் காரணமாக மனதிலே ஆயாசம் ஏற்படும், மனம் தளர்ந்து போகும், சோர்ந்துவிடும். அடடா, இப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லாம் நம்முடைய உடலுக்கு வந்துவிட்டனவே, தொடர்ந்து இந்த வாசிப்பயிற்சியை செய்யத்தான் வேண்டுமா என்கிற அளவிற்கு சலிப்பும் வெறுப்பும் கூட ஏற்பட செய்யும்.
ஆனால் வாசிப்பயிற்சியை அப்படியே நிறுத்திவிட்டால் துன்பங்கள் தொடர்ந்து வந்தபடியாக இருக்கும். துன்பங்கள் தீராத துன்பங்களாக மாறி நிலைத்துவிட்ட வியாதியாகவும் மாறிப்போய்விடும். மனம் தளர்ந்துவிடக்கூடாது. உன்னவே தேகம் எனும் கோட்டை தன்னில், உத்தமனே உட்கோட்டை ஏழு கோட்டை, நன்னவே துவாரம் அது ஒன்பதாகும், நலமான பஞ்சேந்திரியம் ஐந்துமாகும், தின்னவே உடல் பொருள் ஆவி அந்தம், தீர்க்கமுள்ள ஏழு சுற்று கோட்டைக்குள்ளே வண்ணமுடன் கலை அதுதான் 32, வளமான இடகலையின் கலைதான் 2. யோகசாதன பயிற்சியிலே வாசியின் போக்கை உன்னிப்பாக கவனித்து சரியாக நடத்த பழக வேண்டும். இந்த தேகத்திற்குள்ளே சில கோட்டைகள் இருக்கின்றன. அந்த கோட்டைகள் ஏழு கோட்டைகள். அந்த ஏழு கோட்டைகளை சுமந்திருக்கக்கூடிய 9 துவாரங்கள் இருக்கின்றன. ஏழு கோட்டைகள் என்று இங்கே சொல்லப்பட்டது 6 ஆதாரங்கள், அதை கடந்து மேலாதாரமாக இருக்கக்கூடிய சகஸ்திரதலம் ஆகியவற்றை கொண்டிருக்கக்கூடிய கோட்டைகள். ஒரு கோட்டை என்று சொன்னால் அந்த கோட்டையில் என்ன எல்லாம் இருக்கும்? முதலிலே கோட்டையை சுற்றி அகழி இருக்கும். அதன் பிறகு கோட்டை மதிற்சுவர்கள் இருக்கும். அந்த மதிற்சுவர்களும் 3-4 பிரிவுகளாக இருக்கும். 7 கோட்டை உட்பிரிவுகள் கூட இருக்கக்கூடும். ஒவ்வொரு பிரிவிலும் ஒவ்வொரு வகையான தன்மைகள் இருக்கக்கூடும். இந்த தத்துவங்களின் அடிப்படையிலேயே ஆலயங்கள் நிர்மாணிக்கப்பட்டன. மனித உடலுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட ஒரு கோட்டை இருக்கிறது, அது மாயக்கோட்டை. அந்த கோட்டை மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினேய, சகஸ்திரதலம் என்பதாக 7 கோட்டைகளாக இருக்கின்றன. இந்த 7 கோட்டைகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த தேகத்திற்குள்ளே 9 வாயில்கள் இருக்கின்றன. இந்த 9 வாயில்களும் இயங்குவதற்கு தேவையானவை எல்லாம் பஞ்ச இந்திரியங்களால் இயக்கப்படுகின்றன. அந்த பஞ்சேந்திரியங்கள் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் நுகர்வதற்கும் சுவைப்பதற்கும் தொட்டறிவதற்குமாக இருக்கக்கூடிய 5 புலன்களோடு இணைந்திருக்கின்றன. இவையெல்லாம் இணைந்ததுதான் இந்த மனித உடல். உடல் பொருள் ஆவி அந்தம் என்று அழைக்கப்பட்ட இவை எல்லாமே இந்த 7 சுற்று கோட்டைக்குள்ளே தான் இருக்கின்றன. இந்த கோட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த தத்துவத்தை இயக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு சந்திரகளை சூரியகளை என்கிற 2 பிரிந்து உடல் முழுவதும் பரவி கிடக்கிறது. இடகலையின் தத்துவம் என்பது 2, அதனுடைய உட்பிரிவுகளாக 32 தத்துவங்களும் உடலுக்குள்ளே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் பொருத்தியதாகவே இந்த உடல் அமைந்திருக்கிறது. ஆனால் இவற்றையெல்லாம் ஆராய்ந்து கொண்டிருக்காமல் அன்னாக்கு பாதை வழியாக வாசியை செலுத்த பழகிவிட்டால் இவற்றை பற்றியதான புரிதல் என்பது ஞானத்தின் வெளிப்பாட்டிற்கு பிறகு தெரிய வரும். வார்த்தைகளால் இவற்றை வர்ணிக்க முடியாது என்பதுதான் உண்மையான கருத்தாக இருக்கிறது. 2 கலைக்குள்ளே 32 எளிதான கலை எதுவும் இதிலடக்கம். 2 ரேசக பூரகத்தை பற்றி தெளிவான கும்பகமும் அதிலடக்கம். கரண்டகம் போல் ஆகாச பாரமாகும் கருவிகரணாதி அந்தம் அதில் அடக்கம். வறண்டதொரு மேல் வீடு மோட்ச வீடு, வளம்பெரிய ஆகாயம் கோட்டையாமே. இந்த கலைகள் என்று சொல்லும்போது சந்திர கலைக்குள்ளே 2 கலைக்குள்ளே 32 கலைகள் உட்பிரிவாக வருகின்றன. இவற்றையெல்லாம் நாம் நிகழ்த்தும் போது ரேசக பூரகம் கும்பகம் என்று அழைக்கப்பட்ட சுவாசம் உட்செல்லுதல், வெளித்தள்ளுதல், உள்ளே தங்கி நிற்றல் ஆகிய இந்த 3 நிலைகளிலே இந்த கலைகளெல்லாம் உடல் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இவை எல்லாமே ஆகாயமாக இருக்கக்கூடிய சிரத்தில் இருக்கக்கூடிய ஜீவனால் நிகழ்த்தப்படக்கூடிய அதிசயங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கருவிகரணாதிகள் எல்லாமே இதற்குள்ளேதான் அடங்கியிருக்கின்றன. அதாவது இந்த உடற் தத்துவம் என்று கொண்டாலும், உடல் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய உயிர் தத்துவம் என்று சொன்னாலும், இவை எல்லாமே ஜீவனோடு கலந்திருக்கக்கூடியவை. ஜீவனால் மட்டுமே இவை எல்லாம் இயக்கப்படுகின்றன. சுவாசம் உள்ளே செல்வதும் வெளியே வருவதும், உடல் இயங்குவதும், கண்கள் பார்ப்பதும், காதுகள் கேட்பதும், நாசி நுகர்வதும், இப்படியாக உடலில் இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களும் ஜீவனால் மட்டுமே நிகழ்த்தப்படுகின்றன. ஜீவன் இயக்கத்தை நிறுத்திவிட்டால் இவை எல்லாவற்றுக்கும் பொருள் இல்லாது போய்விடும். உடல் சடலமாகி போகும். மண்ணோடு மண்ணாகி மக்கியும் போய்விடும். ஆகாயம் என்று அழைக்கப்பட்ட கோட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை சென்றடைவதுதான் மோட்சம். இந்த மோட்சத்தை அடைய வேண்டும் என்றால் கருவிகரணாதிகள் வழியாக செல்லக்கூடிய மனத்தின் போக்கை தடுத்து நிறுத்த வேண்டும். கோட்டையாம் கபாலம் என்ற கோட்டையப்பா கொடிதான சின்மயத்தின் கோட்டையாகும். பாட்டையுடன் வாசல் அது அதிலே உண்டு. பாலகனே சின்மயத்தின் வாசலப்பா, தேட்டை எனும் அமிர்தமப்பா உமிழ்நீர் தேட்டை, தேஜொலிவின் பம்பரம் போல் சுராகும் தேட்டை, காட்டையது கண்டாலும் காணலாம் பார், காயாபுரி கோட்டையின் தன் கருக்கானாரே. என் மகனே புலத்தியா, இந்த உடல் என்பது சாதாரண ஒன்றல்ல. இதற்குள்ளே எண்ணற்ற அதிசயங்கள் இரகசியங்கள் இருக்கின்றன. தலைக்குள்ளே ஒரு கோட்டை இருக்கிறது, கபாலக்கோட்டை. அந்த கபாலக்கோட்டையின் மத்தியிலே சுழுமுனை என்று அழைக்கப்பட்ட சின்மயம் என்கிற நிலை இருக்கிறது. அந்த சின்மயம் என்று அழைக்கப்படக்கூடிய சுழுமுனை மையத்திலே ஒரு சின்னஞ்சிறிய வாசல் இருக்கிறது.
அந்த வாசல்தான் சொர்க்க வாசல். அந்த வாசல்தான் ஜீவனை சென்றடைவதற்கான வாசல். என் மகனே பாலகா, அந்த வாசல்தான் நீ கடந்து செல்ல வேண்டிய உண்மையான வாசல். அந்த உண்மையான வாசலை கடந்து சென்று விட்டால் நீ அமிர்தத்தை உண்பாய். அது மட்டுமல்ல, உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு என்பது பிரகாசத்தை பெற்ற காரணத்தால் பம்பரம் போல சுழல ஆரம்பிக்கும். இந்த மானிட உடல் வாழ்க்கை என்கிற காட்டுக்குள்ளே நீ அதிசயத்தை கூட கண்டுவிட முடியும். காயாபுரி கோட்டையின் கருவை காணாதவர்கள் இந்த உண்மையை புரியாதவர்களாக இருப்பார்கள். காயம் என்பது நம்முடைய தேகம். இந்த தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனும் தேகமும் இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் காயம். இந்த காயத்திற்குள்ளே ஒரு கோட்டை இருக்கிறது. அந்த கோட்டை காயாபுரி கோட்டை, அதாவது சிரசாகி ஆகாயத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனின் சன்னிதானம். இதனுடைய கருவை கண்டறிந்திருக்க வேண்டும். காயாபுரி கோட்டையின் கருவை கண்டவர்கள் மாத்திரமே யோகத்தின் உண்மையான தத்துவத்தை அறிந்தவர்கள் ஆவார்கள். என் மகனே புலத்தியா, உன்னுடைய தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவ தத்துவத்தின் உண்மையை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்வதற்கு வாசி கொண்டு உனக்குள்ளே நீ பயணிக்க வேண்டும். காணாரே பஞ்சேந்திரிய கோட்டை தன்னை கருவான தடங்களது காணமாட்டார். தோணாரே வாசலது தடம் கண்டாலும் தோறாமல் சின்மயத்தின் வழியறிந்து வீணாளை போக்காமல் விட்டில் போல வியாபித்து கரு அயர்ந்து வளலாய்ப்போனார். ஊனாமல் பரஞ்சொடரை அழல் என்றெண்ணி உத்தமனை பாதை வழி தெரியார்தானே. என் மகனே புலத்தியா, வெளிச்சத்தைக் கண்டு உற்சாகம் கொண்டு விட்டு வெட்டில் பூச்சி அந்த வெளிச்சத்திற்குள்ளே தன்னை நுழைத்து எரிந்து மாண்டு போகிறது. அற்ப பிரகாசத்திற்கு ஆசைப்பட்ட வெட்டிற்பூச்சி எப்படி இறந்து போகிறதோ அதுபோல இந்த உலகமாயிலே சிக்கிக் கொண்டு விட்டவர்கள் மாண்டு போகிறார்கள். அந்த விட்டிலைப் போல நீ போய்விடாதே. சின்மயத்தின் வழியறிந்து உன்னை நீ உயர்த்தி கொள்ளப்பார். பஞ்சேந்திரியங்கள் வழியாக செல்லக்கூடிய மனத்தின் போக்கை தடுத்து நிறுத்தி அண்ணாக்கு பாதை வழியாக சிரத்திற்குள்ளே செலுத்துவதற்கு முயற்சி செய். அப்படி செய்யும் போது உனக்குள்ளே இருக்கக்கூடிய பரஞ்சொடருடைய பிரகாசத்தை நீ அறிய முடியும். இந்த பிரகாசத்தை அறிந்து கொள்ளாதவர்கள்தான் மறுபடியும் மறுபடியும் இந்த உலகிலே வாழ்ந்து உண்மையான கருவை தெரிந்து கொள்ளாமல் வாணாளை வீணாளாக போக்கி வளலாய்ப்போய் இறந்துபட்டும் போய்விட்டார்கள். அந்த நிலை உனக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது. மனத்தை எக்காரணத்தை கொண்டும் உலக மாயையிலே செல்ல விட்டு விடாதே. மனத்தின் போக்கை தடுத்து நிறுத்தி சிரசாகி ஆகாயத்திற்குள்ளே இருக்கும் ஜீவனை நோக்கி திருப்ப பழகு என்று புலிப்பானி சித்தருக்கு போகமாமுனிவர் அறிவுறுத்துகிறார். தானான அச்சரத்தை ஓதமாட்டார். தன்மையுள்ள குருட்டு வழி தன்னில் சென்று தேனான மடாலயத்தை வீடு என்றெண்ணி தேற்றமுடன் கிருஷ்ணாவதாரனப்பா பாணான கீதைகளை உபதேசித்த பற்குணனார் உபதேசம் போலே அப்பா மானான பத்மபீடம் பெற்றேன் என்று மார்க்கமுடன் தாமுரைத்து கெட்டார் பாரே. கோட்டை என்பது சிரசாகி ஆகாய கோட்டை. அந்த கோட்டைக்குள்ளே ஒரு பீடம் இருக்கிறது. அந்த பீடம்தான் ஜீவனின் பீடம், சிவனின் பீடம். நீ சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரம் என்று எதையாக இருந்தாலும் அது ஆன்மாவை குறிக்கிறது. விஷ்ணு என்பது மனம். அந்த மனத்தை உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனாகிய அரணோடு சேர்க்க வேண்டும். ஹரி அரண் சேர வேண்டும். அரிகர சம்பாதனத்தின் காரணமாக, அரிகர சேர்க்கையின் காரணமாக மணிகண்டன் அங்கே உருவாவான். எல்லாமே தத்துவங்கள் தான். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மையை புரிந்து கொள்ளாதபடியாக உண்மையான அக்ஷரமாக இருக்கக்கூடிய வெட்டாத சக்கரம் பேசாத மந்திரத்தை புரிந்து கொள்ளாதபடியாக உச்சரிக்க முடியாத மந்திரமாக இருக்கக்கூடிய வாசி என்கிற மந்திரத்தை அந்த அச்சரத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் தவறுதலாக இந்த உலக வாழ்க்கையில் இருந்து ஒரு மடாலயத்தை கட்டிக்கொண்டு அந்த மடாலயத்தின் தலைவராக அமர்ந்திருந்து அல்லது அந்த மடாலயத்தினுடைய சேவகர்களாக இருந்து தங்கள் வாழ்நாளை கழித்து இதுதான் முத்திக்கான வழி என்று தவறுதலாக ஏமாந்து இறந்து போகிறார்கள். உண்மையான பத்மபீடம் என்பது உன்னுடைய சிரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனின் சன்னிதானம் என்பதை புரிந்து கொள். உண்மையை புரிந்து கொண்டு விட்டவன் நிச்சயமாக ஏமாந்து போக மாட்டான். கிருஷ்ணாவதாரம் என்பது உன்னுடைய சிரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய மனதின் அவதாரம் என்பதை புரிந்து கொள். ஒவ்வொருவர் உடலுக்குள்ளாகவும் கிருஷ்ணருடைய அவதாரம் இருக்கிறது, அதாவது மனதின் அவதாரம் இருக்கிறது. மனதின் உதவி இல்லாமல் ஜீவனை சென்றடைய முடியாது. மனதை சரியாக அண்ணாக்கு பாதையிலே திருப்பக்கூடியவன் வெற்றி பெறுவான். இந்த தத்துவங்களை புரிந்து கொண்டு விட்டால் என் மகனை புலத்தியா, நீ வெற்றியாளனாவாய், முத்தி மோட்சத்தை அடைந்தவனாவாய் என்று போகமாமுனிவர் சொல்லுகிறார். புலிப்பாணி சித்தருக்கு சொல்லிய கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு விட்ட நாமும் கூட புலிப்பாணி சித்தர் அடைந்ததைப் போன்ற நல்ல நிலையை அடைய முடியும். அதற்கு மனத்தை அண்ணாக்கு பாதைக்கு மேலே திருப்பி ஜீவனை நோக்கி பயணிக்கும்படியாக பழக்க வேண்டும். இதன் மூலமாக நிச்சயமாக நாமும் வெற்றி காண முடியும்.
மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.